23/7/2023 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய பக்த கோடிகளுக்கு நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம் சித்திக்கட்டும். இன்றைய தினம் திருமண நாள் கொண்டாடக்கூடிய பக்த கோடிகளுக்கு அன்பான அந்யோன்யமான ஆனந்தமான நல் வாழ்க்கை சித்திக்கட்டும். நல் வாழ்த்துக்கள். 23/7/2023 ஞாயிற்றுக்கிழமை. சொஸ்தி ஸ்ரீ சோபகிருது வருஷம் தட்சிணா இனம் கிருஷ்மரதோ கடக மாசம் ஆடி மாதம் 7ஆம் தேதி சுக்லபக்ஷம் பஞ்சமி காலை 9:37 வரை, பிறகு சஷ்டி. ஞாயிற்று உத்தர நட்சத்திரம் மாலை 6:06 வரை, பிறகு ஹஸ்த நட்சத்திரம். இன்றைய தினம் இரண்டு விதமான சிறப்புகள் காணப்படுறது. சுக்லபக்ஷ சஷ்டி முருகப்பெருமானை வழிபடக்கூடிய அருமையான பிரார்த்தனை தினம். குறிப்பாக பிள்ளை செல்வம் வேண்டி தபசிருக்கக்கூடிய தம்பதிகள் இன்றைய தினத்தில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவது அபரிமிதமான வெற்றியை கொடுக்கும். சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பை என்று சொல்லக்கூடிய கருப்பையில் கரு உதிக்கும் என்ற பழமொழிகள் காணப்படுகின்றது. அது நாளடைவில் சட்டியில் இருந்தால்தான் அகப்பையில் கிடைக்குமா என்று மருவி இருக்கிறது. சஷ்டி என்ற திதியில் விரதம் இருக்கும் பொழுது அகப்பை என்று சொல்லக்கூடிய கருப்பையில் கரு உதிக்கும், முருகப்பெருமானுடைய அனுகிரகம் என்ற சிந்தனைகளை சிந்திக்கக்கூடிய அருமையான பிரார்த்தனை தினம். இன்று மாலை 6:06 பிறகு ஹஸ்த நட்சத்திரம் உதயமாறுது. ஹஸ்த நட்சத்திரத்தில் தான் மகான் சேஷாத்ரி சுவாமிகள் அவதரித்தார். நமது சேஷாசிரமத்தில் மாலை தினத்தில் மகான் சேஷாத்ரி சுவாமிகளுக்கு விசேஷ பூஜைகள் நடைபெறுகின்றன. மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய தனிப்பெரும் கருணையை சிந்தித்து வாழ்க்கையில் வெற்றியை பெறுங்கள். இன்றைய நவக்கிரக நிலைகளை சிந்திப்போம். மேஷ ராசியில் குரு பகவான் ராகு பகவான் அருள் புரிகின்றார். கடக ராசியில் சூரிய பகவான் புத பகவான் அருள் புரிகின்றார். சிம்ம ராசியில் செவ்வாய் பகவான் சுக்கர பகவான் அருள் புரிகின்றார். கன்யா ராசியில் சந்திர பகவான் அருள் புரிகின்றார். துலா ராசியில் கேது பகவான் அருள் புரிகின்றார். கும்ப ராசியில் சனீஸ்வர பகவான் அருள் புரிகின்றார். பகல் 2:07 புத பகவான் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பிரவேசம் ஆகின்றார். அனுக்கிரகவத நவ கிரகங்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றல் உடைய மேஷ ராசி பக்த கொடிகளே, மேஷ ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு ராசிநாதன் செவ்வாய் பகவான் எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றலை இயல்பாக பெற்றவர்கள். முயற்சியை தொடர்ச்சியாக்கி தொடர்ச்சியை பயிற்சியாக்கி வெற்றி சிகரத்தை எட்டி பிடிக்கக்கூடிய ஆற்றலை இயல்பாக பெற்றவர்கள். உங்களது தொடர் முயற்சிகள் வெற்றி பாதையை நோக்கி பயணிப்பதற்கு உங்களது ராசிக்கு சமசப்தம ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேது பகவானுடைய தாக்கம் குறைவதற்கு விநாயகப் பெருமானை வழிபடுவது அபரிமிதமான மாற்றங்களை கொடுக்கும். விநாயகப் பெருமான் வழிபாடு என்பது ஆத்மார்த்தமாக விநாயகருடைய திருவடியை தியானிக்கும் பொழுது உங்களது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடைகள் விலகுவதையும் உங்களது வாழ்க்கையில் எழக்கூடிய சூழ்நிலைகளுக்கு விடைகள் கிடைப்பதையும் பிரத்யட்சமாக உணர முடியும். மேஷ ராசியை சார்ந்த பக்த கொடிகள் விநாயகர் அகவல் பாராயணம் செய்வது, உங்களது வீடுகளுக்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானை ஆத்மார்த்தமாக வணங்குவது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள். காலையாக செயல்பட்டாலும் கனிவான உள்ளம் உடைய ரிஷப ராசி பக்த கொடிகளே, ரிஷப ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு தன பஞ்சம ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் சதுர்கேந்திர ஸ்தானத்தை நோக்கி பயணிக்கின்றார். 23/7/2023 ஞாயிற்றுக்கிழமையன்று புத பகவான் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசியை நோக்கி பயணிக்கின்றார். இந்த தினத்திலே புத பகவானை அர்ச்சிப்பது, பச்சை வர்ணத்தில் உடைய துணி, பச்சை வர்ணத்தில் இருக்கக்கூடிய வஸ்திரங்களை இறைவனுக்கு குறிப்பாக புத பகவானுக்கு அணிவிப்பது, பாசிப்பயிறு சுண்டல் நேவேதனம் செய்வது, ஒவ்வொரு கிரகங்களுடைய பெயர்ச்சிகளையும் நாம் சிந்தித்து வருகின்றோம். இன்றைய தினத்தில் புத பகவானுடைய பெயர்ச்சி 23/7/2023 புத பகவானுடைய பெயர்ச்சி காணப்படுகின்றது.
அனைத்து பக்தகோடிகளும் புத பகவானை அர்ச்சிப்பது, மாலை நேரத்தில் பச்சை பயிறு சுண்டல் செய்து நேவேதனம் செய்வது, நவக்கிரக வழிபாடு செய்வது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். குறிப்பாக மாணவ செல்வங்கள் கல்வியில் சாதனை புரிய வேண்டும் என்ற மாணவ செல்வங்கள் இன்றைய தினத்தில் அனைத்து பக்தகோடிகளும் இன்றைய தினத்தில் புத பகவானுக்கு அர்ச்சனை செய்வது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். குறிப்பாக ரிஷப ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு உங்களது ராசிக்கு தன வாக்கு குடும்பஸ்தானாதிபதி சதுர்க்கேந்திர ஸ்தானத்தை நோக்கி பயணிக்கும் பொழுது புத பகவான் வழிபாடு செய்வது அபரிமிதமான அனுகூலம், வெற்றியை கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள். கடமை செய்து கண்ணியம் காக்கக்கூடிய மிதுன ராசி பக்தகோடிகளே, மிதுன ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைத்து கொண்டிருக்கின்றது. உங்களது ராசிக்கு சப்தம தசம ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய 7-10 அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11 ஸ்தானத்தை கடக்கும் பொழுது உங்களது வாழ்க்கையில் அபரிமிதமான முன்னேற்றங்களை நோக்கி உங்களது வாழ்க்கை பயணம் திரும்புவதை சிந்திக்க முடியும். இந்த காலகட்டங்களில் உங்களது பிரார்த்தனைகள் யாவும் கூடுதல் வெற்றியை பெறுவதற்கு ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்தில் மகான் சேஷாத்ரி சுவாமிகளை வழிபடுவது, மகான் சேஷாத்ரி சுவாமிகள் திருவுருவப் படத்தை உங்களது இல்லங்களில் வைத்து நெய்தீபம் ஏற்றி வழிபடுவது, வாய்ப்பு உடையவர்கள் மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய திரு உருவத்தை தரிசிப்பது, நமது சேஷாசிரமத்திற்கு வந்து மகான் சேஷாத்ரி சுவாமிகளை தரிசிப்பது அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள். கடமையை செய்து கண்ணியம் காக்கக்கூடிய கடக ராசி பக்தகோடிகளே, கடக ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு பஞ்சம தசம ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். உங்களது ராசிக்கு 5-10 அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது செவ்வாய்க்கிழமையும் அஷ்டமியும் சேர்ந்து வரக்கூடிய தினத்தில் சொர்ண ஆகர்ஷ்ண பைரவரை வழிபடுவது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். 25/7/2023 செவ்வாய்க்கிழமை அன்றைய தினம் சுக்ல பக்ஷ அஷ்டமி என்று சொல்லக்கூடிய வளர்பிறை அஷ்டமி. அன்றைய தினத்தில் மாலை நேரத்தில் சொர்ண ஆகர்ஷ்ண பைரவரை வழிபடுவது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். நமது பாண்டிச்சேரி டு கடலூர் சாலையில் அருள் பாலிக்கக்கூடிய சொர்ணாகிருஷ்ண பைரவர் இடையார்பாளையம் கிராமத்திற்கு மேற்கே வனப்பகுதியில் அருள் பாலிக்கக்கூடிய ஆதி சொர்ணாகிருஷ்ண பைரவரை வந்து தரிசிப்பது, சொர்ணாகிருஷ்ண பைரவருடைய அட்டகத்தை பாராயணம் செய்வது அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள். எதையும் சீர்தூக்கி பார்க்கக்கூடிய சிம்ம ராசி பக்தகோடிகளே, சிம்ம ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு மாற்றங்களும் ஏற்றங்களும் நாடி வருவதை சிந்திக்க முடியும். உங்களது ராசிக்கு சதுர்ஸ் பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களது ராசியிலேயே சஞ்சரிக்கின்றார். உங்களது ராசிக்கு 4-9 அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களது ராசியை கடக்கும் பொழுது முருகப்பெருமான் வழிபாடு அபரிமிதமான அனுகூலம், வெற்றியை கொடுக்கும். செவ்வாய்க்கிழமையில் விரதம் இருப்பது, முருகப்பெருமானை வழிபடுவது, சுக்ல பக்ஷ சஷ்டி தினத்தில் முருகப்பெருமானை வழிபடுவது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். 23/7/2023 ஞாயிற்றுக்கிழமை அன்று சுக்ல பக்ஷ சஷ்டி, முருகப்பெருமான் வழிபாடு, முருகப்பெருமானுக்கு செவ்வரளி புஷ்பம் சாத்துவது, உங்களது இல்லங்களில் அருள் பாலிக்கக்கூடிய முருகப்பெருமான் திருவுருவ படத்திற்கு சந்தனம் குங்குமம் சாத்துவது, கந்த சஷ்டி கவசம் படிப்பது, வேல்மாறல் பாராயணம் செய்வது அபரிமிதமான அனுகூலம், வெற்றியை கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள். கனிவான உள்ளம் உடைய கன்னியா ராசி பக்தகோடிகளே, கன்னியா ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு அபரிமிதமான தன்னம்பிக்கை ஆற்றல் தோன்றினாலும் அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதினால் பலவிதமான தடைகளை தாண்டி வந்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களது ராசியின் ஆதனாக இருக்கக்கூடிய புத பகவான் விரயஸ்தானத்தில் பயணிக்கின்றார். உங்களது ராசிக்கும் உங்களது ராசி தசமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10 ஸ்தானம், 1-10 அதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான்
விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12வது ஸ்தானத்தை கடக்கும் பொழுது மாணவ செல்வங்களுக்கு பலவிதமான குழப்பங்கள் ஏற்படுகின்றது. 26/7/2023 புதன்கிழமை அன்று ஆடி சுவாதி அன்றைய தினத்தில் நரசிம்மர் வழிபாடு செய்வது, அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று பெருமாளை வழிபடுவது அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும். புதன்கிழமையில் விரதம் இருப்பதும் புதன்கிழமை மாலை நேரத்தில் பெருமாள் வழிபாடு செய்வதும் வாய்ப்பு உடையவர்கள் நரசிம்மரை தரிசிப்பதும் அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். எதையும் சீர்தூக்கி பார்க்கக்கூடிய துலா ராசி பக்த கொடிகளே, துலா ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு உங்களது ராசி நாதன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும் தன சப்தமஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும் அருமையான கிரக அமைப்பை காட்டுகின்றது. துலா ராசியை சார்ந்த பக்த கொடிகள் மேலும் வெற்றியை சிந்திப்பதற்கு ஆடி சுவாதி 26/7/2023 புதன்கிழமை அன்று ஆடி சுவாதி அன்றைய தினத்திலே சுந்தரமூர்த்தி சுவாமிகளை வழிபடுவது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். 63 நாயன்மார்களில் சிவாச்சாரியார் வம்சத்தில் உதித்து சிவபெருமானுடைய தனிப்பெரும் கருணையை உலகத்திற்கு காட்டிய 63 நாயன்மார்களில் பக்தியை உணர்த்தக்கூடிய சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய தினத்தை அனைத்து பக்த கோடிகளும் கொண்டாடுவது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். அனைத்து சிவாலயங்களிலும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு திருவுருவங்கள் காணப்படும். அந்த வாய்ப்பை பக்த கொடிகள் தரிசிப்பது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். 26/7/2023 புதன்கிழமை அன்று ஆடி சுவாதி, வருடத்திற்கு ஒரு முறை சுவாதி நட்சத்திரம் துலா ராசியை சார்ந்த பக்த கொடிகள் அவசியம் ஆடி சுவாதியை கொண்டாடும் போது அந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு அபரிமிதமான வெற்றிகள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். ஆடி சுவாதி தினத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை வழிபடுவது அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். விவேகம் மிக்க விருச்சிக ராசி பக்த கொடிகளே, விருச்சிக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு மாற்றங்களும் ஏற்றங்களும் நாடி வருவதை சிந்திக்க முடியும். விருச்சிக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு ராசிநாதன் செவ்வாய் பகவான், ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் தசமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10வது ஸ்தானத்தை கடக்கும் பொழுது செவ்வாய்க்கிழமையில் விரதம் இருப்பது, செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானை வழிபடுவது அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும். 25/7/2023 செவ்வாய்க்கிழமை அன்று சொர்ணாகிருஷ்ண பைரவரை வழிபடுவது அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். தன்னம்பிக்கையை தன்னகத்தே உடைய தனுர் ராசி பக்த கொடிகளே, தனுர் ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு ராசிநாதன் பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிப்பது அருமையான கிரக அமைப்பை காட்டுகின்றது. வியாழக்கிழமையில் விரதம் இருப்பது, வியாழக்கிழமையில் ஏழை எளிய பக்த கொடிகளுக்கு உங்களால் ஆன உதவிகளை செய்வது, வியாழக்கிழமை மாலை நேரத்தில் குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்வது அபரிமிதமான மாற்றங்களை கொடுக்கும். 27/7/2023 வியாழக்கிழமை அன்று வாஸ்து தினம் அமைகின்றது. அன்றைய தினத்தில் பூமிகள் வீடுகள் நிலங்கள் வாங்க வேண்டும் என்ற பக்த கொடிகள் கூட பகவானை பிரார்த்திப்பது அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். மகத்தான மகர ராசி பக்த கொடிகளே, மகர ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு சதுர் லாபஸ்தானாதிபதி அட்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். மகர ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு அட்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8வது ஸ்தானத்தில் சதுர்லாபஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய 4/11 அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அட்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது ஸ்ரீ ஸ்வர்ண ஆகிருஷ்ண பைரவருக்கு ஹோமத்திற்கு செம்பட்டு என்று சொல்லக்கூடிய சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பட்டு வஸ்திரத்தை ஹோமம் செய்வது, அதே போல சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பட்டு வஸ்திரத்தை பைரவருக்கு ஆடையாக வஸ்திரமாக அணிவித்து
தரிசிப்பது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். ஆகையினால் மகர ராசியை சார்ந்த பக்த கோடிகள் செவ்வாய்க்கிழமை அட்டமி சேர்ந்த தினத்தில் அவசியம் சிகப்பு கலர் பட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, ஹோமப்பட்டு வாங்கி கொடுப்பது, ஆடையாக வஸ்திரமாக அணிவிப்பதற்கு பட்டு வஸ்திரம் வாங்கி கொடுப்பது, இவைகள் அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள். என்றும் நிறை குடமாய் திகழக்கூடிய கும்பராசி பக்தகுடிகளே, கும்பராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு சதுர் பாக்யாதிபதி சமசப்தம ஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். ஆகையினால் ஹோம பூஜைகளுக்கு வெண்கடுகு வாங்கி கொடுப்பது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். கும்பராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு சந்திராட்டம தினம் பொறுமை நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. வாத பிரதிவாதங்களை தவிர்ப்பது நல்லது. கும்பராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு 23, 7, 24, 7 இந்த தினங்கள் சந்திராட்டம தினங்களாக அமைகின்றது. வெளியூர் பயணங்களை முற்றிலுமாக தவிர்த்து கொள்வது, குறைத்து கொள்வது நல்லது. நல் வாழ்த்துக்கள். அன்பாக பேசி பண்பாக பழகக்கூடிய மீன ராசி பக்தகுடிகளே, மீன ராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு ராசிநாதன் தனஸ்தானத்தில் சஞ்சரிப்பது அருமையான அனுகூலமான கிரக அமைப்பை காட்டுகின்றது. இருந்தாலும் விரயஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் சஞ்சரிக்கின்றார். கருப்பு நிற ஆடைகளை ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கு அணிவிப்பது, நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவது, பைரவருக்கு பஞ்ச தீபம் ஏற்றி வழிபடுவது அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள். அனுகிரவதன் ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். அனைத்து விவசாய பிரமக்களுக்கும் அபரிமிதமான மகசூல்கள் பெருகட்டும். அனைத்து வியாபார பிரமக்களுக்கும் அபரிமிதமான லாபங்கள் சித்திக்கட்டும். மாணவ செல்வங்கள் நன்னா படிங்கும். நன்னா படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல தொழில் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கட்டும். நல்ல தொழில் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கிற குழந்தைகளுக்கு நல்ல இடத்த திருமணம் சித்திக்கட்டும். நல்ல திருமணம் ஆன குழந்தைகளுக்கு சந்தான பிராப்தி கிடைக்கட்டும். இப்படி வாழையடி வாழையாக சௌகரியம் சந்தோஷம் ஆனந்தம் எங்கும் நிலவட்டும். அனுகிரவத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ.